நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு ரொம்பவே அருமையான அவங்களுடைய குரலால் நம்ம எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க எஸ் ஜானகியம்மா அவங்களுடைய பிறந்த தான் இன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளிவராத சில சுவாரஸ்யங்களான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி மூணு ஜானகி பிறந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இவங்க எந்த நட்சத்திரம் எந்த ஸ்டாரில் பிறந்தாங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் அடுத்ததாக இவங்க அப்பாவை பற்றின ஒரு தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுடைய பேர் ராமமூர்த்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் ஒரு கோவிலில் அர்ச்சகராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கதா காட்சியமும் ஒரு கலைஞராகவும் ஒரு பக்திமானாகவும் திகழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இவங்க கூட பிறந்தவங்க பத்து பேர் இவங்க தான் நடுவில் அஞ்சாவதா பிறந்த குழந்தை ஜானகி அம்மா நாலு சகோதரர்கள் ஆறு சகோதரிகள் இப்ப நாலு பேர் தான் இருக்காங்க அதுல பெரியக்கா வரலட்சுமி அவர்கள் விசாகப்பட்டினத்துல இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு அக்கா ஹைதராபாத்ல இருக்காங்க அவங்க பேரு ராதா ஜானகி அம்மா ஹைதராபாத்ல தான் இருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய தங்கை சாரதா அவர்கள் சென்னையில டி நகர்ல இருக்காங்க இவங்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானகி அம்மா அவர்களுடைய கணவரோட சொந்த தம்பிய தான் தன்னுடைய தங்கை சாரதா அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஜானகி அம்மா இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய தகவல் நான் வச்சுருக்கேன் கேட்டுகிட்டே இருங்க தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜானகி அம்மா எப்படி வந்துட்டு கலைத்துறைக்கு வந்தாங்க அதுவும் சிறந்த பின்னணி பாடகியாக எப்படி ஆனாங்க அதுக்கான அஸ்திவாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ராஜமுந்திரியில் வந்துட்டு நாதஸ்வர வித்வான் பழனிசாமி அப்படிங்கிறவர்கிட்ட தான் இவங்களை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை என்னென்னா இவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கர்நாடிக் மியூசிக் முறைப்படி ஒரு டீச்சர்கிட்ட கற்றுட்டு இருந்திருக்காங்க ஜானகி அம்மாவையும் கூட்டிட்டு போவாங்களாம் அவங்க ஐயா எனக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் வேணாம்ப்பா நான் படிக்கல அப்படின்னு வந்துட்டு வந்துட்டாங்களாம் சரி இவளுக்கு வந்து வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் இவங்க வந்துட்டு பாடுவாங்களா இவளுக்கு இதை தான் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே இருந்தாலும் வந்துட்டு நம்ம இவளை எப்படியாச்சும் ஒரு பாடகி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் நல்ல பாடுற வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இந்த ராஜமுந்திரியில இருந்த பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நாதசுர வித்வான் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவரு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குருநாதர் வந்துட்டு ஜானகி அம்மாவுடைய குரல் வளத்தை பார்த்துட்டு சாரீரம்லாம் நல்லா தான் இருக்கு சுரங்கள்லாம் வேண்டாம் டைரக்டா நம்ம கீர்த்தனைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க பாட்டில் இங்கே இருந்திருக்காங்க இவங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் வந்துட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இவங்களுடைய குரல் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாதஸ்வர வித்வான் அதுக்கப்புறமா நகுமோ மேகனலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு அதை கற்றுக்கிறாங்க ஜானிகமாக அதுக்கப்புறமா சினிமாவுக்கு எப்படி என்ட்ரானாங்க அப்படிங்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது அதையும் சொல்கிறேன் கேளுங்க யதார்த்தம் சந்திரசேகர் சேகரன் அவர் தான் ஜானகி அம்மாவுடைய மாமனார் இவர் வந்துட்டு ஒரு நாடக கம்பெனி வச்சிருந்தாங்க அந்த நாடக கம்பெனிக்கு அப்பப்போ போகும்போது ஜானகி அம்மா வந்துட்டு சில பாடல்களாக பாடியிருக்காங்க யதார்த்தமா பாடியிருக்காங்க அதை யதார்த்தம் சந்திரசேகரன் யதார்த்தமாக பார்த்துட்டு இவங்களை ஒரு சிங்கர் ஆகினா என்ன படத்தில் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஒரு கடிதாசியை எழுதுறாரு லெட்டர் எழுதுறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜானகின்னு ஒருத்தங்க இருக்காங்க நல்லா பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி

சூப்பரா வந்துட்டு பாடியிருக்காங்க எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம பாடியிருக்காங்க அதுவும் எட்டாவது கட்ட வரைக்கும் நல்ல மேஸ்ட்ராய் வரைக்கும் நல்ல பாடியிருக்காங்க ஒரு ஆல் இல்லாமல் பாடியிருக்காங்க இதை பார்த்தோன்னே வியந்துட்டாங்களா அங்கே இருந்தவங்கெலாம் உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க ஏவிஎம் உடைய ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக ஜானகி அம்மாவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கறது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஜானகி அம்மா வந்து ரொம்ப சுட்டியாக ஒரு துருத்துருவான குறும்புக்கார ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இவங்க அம்மா வந்துட்டு கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்களாம் ஆனால் ஜானகி அம்மா என்ன பண்ணுவாங்களாம் ரொம்ப நேரமாக வீட்டுக்கே வர மாட்டாங்களாம் என்னடா இது ஒரு பொருளை வாங்க அனுப்பிச்சா இவ்வளோ நேரமா அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்களாம் இப்படி ஒரு நாள் போனும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கிராம ஃபோனில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டாங்களாம் இப்போ மெய் மறந்து நின்றவங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய பாடல்களில் நம்மளமே மெய்மறக்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்துட்டு எங்கடா பொண்ணை காணமே அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நீ வந்துட்டு சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் பாட்டு கேட்காதா கேட்காதானா போய் நின்று கேட்டுட்டு வர இவ்வளோ லேட்டாக வர ஒரு பொருளை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னா அவங்க அம்மா ஜானகி அம்மாவா அடியோ அப்படின்னு அடிச்சிருக்காங்க அந்த அடியை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைலண்டாக வீட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க வந்துட்டு கிணத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டிருக்காங்க அந்த கல் கிணத்துக்குள்ள விழுந்த சவுண்டை கேட்டு அவங்க அம்மா வெளில வந்து பாத்துருக்காங்க அதுக்குள்ள ஜானகி அம்மா எஸ்கேப் ஆகி மரத்து மேலே ஏறி உட்காந்து ஊரையவே கூட்டியிருக்காங்க இவங்க கத்துன கத்துல அப்படியே ஊரே திறண்டரிச்சாம்மா அதுக்கப்புறம் என் பொண்ணு உள்ளே விழுந்துட்டா ஜானகி உள்ளே விழுந்துட்டா விழுந்துட்டான்னு அப்படின்னு எல்லாரும் பதறிட்டு இருக்காங்களாம் ஊரே ஒன்று கூடிருச்சு அங்கே மெதுவாக அப்படியே மரத்தில் இருந்து இறங்கி வந்து கூட்டத்தில் இருந்த ஒருத்தவங்கள்கிட்ட ஜானகிம்மா நைசா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் அதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜானகி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாலும் அதான் அவங்க அம்மா வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஜானகி அம்மா கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு ஜானகி அம்மா கிட்டேயே அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அதுக்கப்புறமா நான் தான் ஜானகி அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சுட்டித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு சிரித்து பேசிட்டு அப்புறம் சந்தோஷமாக எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்களாம் இது ஒரு அருமையான தகவல் அவங்களுடைய சின்ன வயசில் நடந்த சுவாரஸ்யமான சுட்டித்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இவங்க எவ்வளோ ரொம்ப சீரியஸான என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான சில கட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா பாட்டில் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு அசால் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் எதுவுமே பில்டப்லாம் கொடுக்காமல் அசால்ட்டாக பாடிருவாங்க அதுக்கு சில உதாரணங்களும் இருக்கு ஹேமாவதி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் அதில் ஒரு பாட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான பாட்டு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ராகம் ஒரு ராகத்துக்கும் இன்னொரு ராகத்துக்கும் வந்துட்டு டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கிரிட்டிக்கலான சாங் வந்துட்டு பாடியிருக்காங்க இவங்களுக்கு பாடுறதுனால என்ன ஆயிருக்குன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பாட்டை நல்லா வந்துட்டு ரெக்கார்டிங்கை சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பாட்டு மேலே எவ்வளோ அன்பு பிரியம் காதல் நம்ம சொல்லலாம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக இருந்து அந்த பாட்டை முடிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்று வந்துட்டு ஐயா அவங்க கூட பாடும்போதும் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராபரணம் படத்தில் சாமஜவரகமனே அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாட்டை பாடும்போது மூச்சு பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி பாடியிருக்காங்க அதை பாடி முடித்ததுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளேயே விழுந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அவங்க வந்துட்டு பாட்டை நம்ம ரசிக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு டெடிகேஷனாக ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய ஒரு உயிராக அந்த ப்ரொஃபஷனை வந்து நேசித்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது இல்லையா இப்போ வந்துட்டு என்னதான் பட்டம் பேர் புகழ் இதெல்லாம் கிடைச்சாலும் எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சில உதாரணங்களை தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஜானகி அம்மா அப்படின்னாவே குயில் மாதிரி பாடுறவங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ரொம்ப சூப்பரான மேல் வாய்ஸ்லியும் பாடக்கூடியவங்க வீட்டில் இருக்கும்போது சில பாடல்களை குறிப்பாக என்ன பாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிவிழும் மலர்வனம் அது அந்த பாட்டு அதுக்கப்புறமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் ஜென்ஸ் வாய்ஸில் அதாவது மேல் வாய்ஸ்லேயும் இவங்க ட்ரை பண்ணுவாங்களாம் அது ரொம்பவே அவங்களுக்கு பிரியமான ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க கண்டசாலா பாடல்கள் அம்மா பாடினா அவர் பாடின மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மேல் வாய்ஸில் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஆனால் நம்ம சில பாடல்கள்லாம் கேட்கும்போது குழந்த மாதிரி பாடுறது அந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி பாடுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் தான் அதாவது அவங்க வீட்டில் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சுட்டித்தனமாக இன்னமும் அந்த மாதிரி கன்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதுக்கப்புறமா இவங்களுக்கு பிடித்த கடவுள் கிருஷ்ண பகவான் மற்றும் சாய் பாபா இவங்க எப்போயுமே தூங்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்த சிலை வந்துட்டு கண்ணில் படுற மாதிரி தான் எப்பயுமே டெய்லியும் முழிக்கிறது அதுக்கப்புறம் சாய்பாபா ஃபோட்டோவை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் தினம் தினம் செய்கிறாங்க ஊஞ்சல் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாலில் ஒன்று மாடியில் ஒன்று ரெண்டு ஊஞ்சல் வந்துட்டு இவங்க வீட்டில் போட்டிருக்காங்களாம் அதில் ஆடுறது ரொம்பவே இஷ்டம் அது மட்டும் இல்லாமல் வீவிங் சேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படியே ஆடுறதை உட்காந்துட்டு அதில் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த சேரில் இவங்க வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்பவே இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க எண்பத்தி நாலாவது பிறந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்க ஜானகி அம்மா அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு வணங்கிக்கலாம் அதே மாதிரி கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயரை வச்சுப்போம் ஜானகி அம்மா ரொம்ப ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக ரொம்ப அருமையாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் இருக்கணும் ரொம்ப நாள் இன்னமும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரை நம்ம வச்சுப்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் மீண்டும் வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு லெஜண்ட்டுடைய சுவாரஸ்ய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடை press